இல்லை ஏற்கனவே நாங்கள் 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை கடந்த அரசில் வைத்திருக்கிறோம். 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஏராளமான அந்த மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் கோரப்பட்டிருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் முழுமையாக அவங்க வந்து ஜெய்காவிடம் கடன் கேட்டு கட்டுவதற்கு தான் திட்டமிட்டிருந்தார்கள். மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் ஜெய்கா நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுத்திருந்தார்கள். இன்னமும் கூட அந்த பணிகள் என்பது முறையாக தொடங்கப்படவில்லை. அரசின் சார்பில் நில ஒப்படைப்பு, அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி, இதெல்லாமும் கூட தந்தாகிவிட்டது. இந்த புதிய அரசாவது ஜெய்காவிடத்திலிருந்து நிதி கேட்டு காலம் கடத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசே நிதி தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை கட்டித்தந்தால் நன்றாக இருக்கும். காரணம், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான இந்த மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு 50 பேர், இதுவரை 150 மாணவர்களை ராமநாதபுரம் மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இட நெருக்கடி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. விரைந்து கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதற்காக ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நேற்று புதிய அரசு ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எப்போதெல்லாம் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் நேரடியாகவே கோரிக்கை வைத்தார். எப்பொழுதெல்லாம் கடிதங்கள் எழுதினாரோ அந்த கடிதங்களில் தவறாமல் அந்த செய்தியை குறிப்பிட்டார். என்னை எத்தனை முறை டெல்லிக்கு அனுப்பி வைத்தாரோ அத்தனை முறையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சார்பில் அந்த நீட்டு விளக்குக்கான அந்த கோரிக்கையை வைக்க அறிவுறுத்தினார். அந்த வகையில் நான் ஒரு 10 தடவைக்கும் மேற்பட்ட வகையில் நீட்டு விளக்குக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் குறிப்பாக மேதக குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு இங்கிருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா என்பது உள்துறை அமைச்சகத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவக் கல்வித்துறை நிர்வாகத்திற்கும் தொடர்ந்து ஒரு 6-7 முறை சிறிய சிறிய விளக்கங்களை கேட்டு கடிதம் அனுப்பினார்கள். இங்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சட்ட நிபுணர்களுடன் கலந்து பேசி அதற்கான பதிலையும் முறையாக அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இந்த அரசு குடியரசுத் தலைவரிடத்தில் சொல்லி அந்தந்த மாநில அரசுகள் விரும்புகிற வகையில் இந்த விளக்கு தர வேண்டும் என்கின்ற வகையில் அந்த முடிவெடுப்பார்கள் என்று கருதுகிறோம். காரணம், ஏற்கனவே ஒன்றிய அரசில் பொறுப்பு வகித்தவர்களே பெருமதிப்பிற்குரிய கல்வித்துறை அமைச்சராக இருந்த கடந்த ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தர்மேந்திர பிரதான் யாதவ். அவரே என்னிடத்தில் சொன்னது, எங்கள் மாநிலத்திலும் கூட நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். எனவே பாஜகவில் இருப்பவர்களுக்கும் கூட அந்தந்த மாநிலங்களில் நீட்டுக்கு எதிர்ப்பு இருப்பது அவர்களுக்கும் கூட தெரியும். இப்பொழுது புதிதாக பல்வேறு மாநில கட்சிகளும் இந்த அரசில் இணைந்திருக்கிறார்கள். அந்தந்த மாநிலங்களிலும் இந்த எதிர்ப்பு உணர்வு இருக்கிறது. நிச்சயம் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு வரும் நிதியாண்டில் அந்த மாநில ஒவ்வொரு மாநில அரசும் அவளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாற்று ஏற்பாடே தேவையில்லைங்களாங்க. பொது தேர்வு எழுதி தானே வராங்க. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிச்சுட்டு தானே வராங்க. இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை 11ஆம் வகுப்புமே பொது தேர்வு, 11லேயும் பொது தேர்வு, 12லேயும் பொது தேர்வு, இவ்வளவு ஃபில்டர் பண்ணி தானே வராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தேர்வு எதுக்கு?